உலகம் தழுவிய செலக்டட் வீடியோஸ் ஆஃப் இந்தியாவின் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆசான் ஆ மதியழகன் முதற்கண் வணங்குகின்றேன். தற்பொழுது எனது 5வது புத்தகம் திசைகள் அக்குபஞ்சர் என்கிற நூலை வெளியிட்டிருக்கிறேன். அதில் அக்குபஞ்சரில் திசைகள் என்பதை பற்றி 8 பிரிவுகளில் ஒரு பிரிவாக முதற்கண் தற்பொழுது உங்களுக்கு விளக்குகிறேன். நான் இதுவரை ஒவ்வொரு அக்குபஞ்சர் புள்ளியின் பின்புலத்தில் என்ன நடக்கிறது என்பதை ஆராய்ந்து முதல் புத்தகத்தில் ஒவ்வொரு புள்ளியும் 60 பஞ்சபூத புள்ளிகளும் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை என்னுடைய முதல் புத்தகம் தமிழ் முறையில் அக்குபஞ்சர் என்கிற நூலில் நான் சொல்லியுள்ளேன். 2வது புத்தகத்தில் மனம் அக்குபஞ்சர் என்பதில் ஒவ்வொரு குணாதிசயங்களும் 5 பூதங்களைச் சேர்ந்து அந்த 5 பூதங்களின் புள்ளிகளில் அவை நிலை கொள்கின்றன என்பதையும், அதே நேரத்தில் ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகளும் எப்படி ஒன்றுக்கொன்று சக்திகளை கொடுத்து வாங்குகின்றன என்பதையும் கூறியிருந்தேன். 3வது உயிர் அக்குபஞ்சரில் உயிர் சக்தி எவ்வாறு கொடுக்கப்படுகிறது, எவ்வாறு கேட்டு பெறப்படுகிறது, எவ்வாறு ஒன்று விட்டு ஓடுகிறது மற்றும் பெறுகிறது என்பதை விளக்கியிருந்தேன். 4வது புத்தகம் இந்த 3 புத்தகத்திலும் இல்லாத புது மாதிரியாக யாரும் எதுவும் செய்யாமலேயே அந்த உயிர் சக்தி இடம்பெயர்கிறது. அவ்வாறு 60 இடத்தில் இடம்பெயர்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நாழிகை நேரம் நிற்கிறது என்கிற தமிழர்களின் பண்புகளையும் தமிழர்களின் வழக்குகளையும் வைத்து நிறுவியிருக்கிறேன். அதன் பிறகு இந்த காலத்தை நாம் எழுதினாலும் புள்ளிகள் புறப்பாடு ஒவ்வொரு திசையை நோக்கி போகின்றன. எடுத்துக்காட்டாக காலின் உட்பக்கத்தில் மேலே இருக்கின்றன, காலின் வெளிப்பக்கத்தில் வெளியேறுகின்றன. கையின் உட்பக்கத்தில் விரல் முனைக்கு போகின்றன, அதனுடைய புறங்கையில் அது தலையை நோக்கி போகிறது. எனவே திசைகள் என்பதை பற்றிய அறிவும் நமக்கு தேவை. எனவே ஒவ்வொரு புள்ளிக்கு பின்னேயும் இந்த 5 குணாதிசயங்களும் இருப்பதனால் இந்த 5வது குணாதிசயத்தை கொஞ்சம் எடுத்து விளக்குவோமே என்று பார்த்து எழுதியது தான் இந்த திசைகள் அக்குபஞ்சர் ஆகும். மொத்தம் 8 திசைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு வட்ட வடிவத்தை நீங்கள் மனதுக்குள் நினைத்து கொண்டால் மேலே உயரே இருப்பது வடக்கு என்று குறிக்கப்படுகிறது, அதன் நேர் கீழ் திசையில் இருப்பது தெற்கு என்று குறிக்கப்படுகிறது. இப்பொழுது மனிதனுடைய சக்தியே கிழக்கு திசையிலிருந்து புறப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடம்தான் கல்லீரல். அந்த கல்லீரலினுடைய எதிர் திசை, அது எப்பொழுது மறைகிற மேற்கு திசை என்பது நுரையீரலாக கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் நுரையீரலுடைய சக்தி குறைந்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து இயங்க முடியாது. அதனால் அதனுடைய மேற்கு திசையாக நுரையீரல் எடுத்து கொடுக்கிறது. இப்பொழுது இந்த ஓட்டத்தை பார்த்தோம் என்றால் கல்லீரல் நேர் கீழே அந்த தெற்குல வந்து தீயீரல், அத்தீயீரலுக்கும் பக்கத்தில் மண்ணீரல் மூணாச்சு, அதுக்கப்புறம் நுரையீரல், அதுக்கு பிறகு உச்சியில் பார்த்திங்கன்னா வந்து நீரீரல். ஆக இப்படி வந்து 1, 2, 3, 4, 5 வந்துருச்சு. இப்போ சீனர்கள் இந்த திசையை குறிக்கிறப்ப என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த 5 திசையை போட்டு அந்த வட்டத்தை அவங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கண்டிப்பாக மண்ணீரல் என்பது ஒரு சேமிப்புக்காக ஒரு இடத்தில் போய் வைத்து எடுக்கிறது என்று மண் சேமிப்பை சேர்த்து கொண்டார்கள். சீனர்களை பொறுத்தளவு அவர்களுடைய வட்டத்தில் 6 தான் இருக்கும். மண்ணுக்கு எதிராக மண் சேமிப்பு. இதை நான் பிறகு படம் கொண்டு காட்டுகிறேன். இப்பொழுது தமிழ் முறையில் அக்குபஞ்சர் என்று வருகிற பொழுது இந்த சக்திகளை நாம் ஏற்கனவே ஆனா ஆவண்ணா ஈனா ஐயன்னா என்ற 5 பூதத்துக்கும் கொடுக்கிற பொழுது நுரையீரலுக்கும் அதற்கும் வடக்காக உள்ள நீரீரலுக்கும் இடையில் ஐ என்கிற ஒரு இடம் நமக்கு வருகிறது. எனவே அந்த இடத்தில் நான் நுரையீரலின் ஒரு சிறு பகுதியை வெட்டி நேர்கோடு போட்டால் அது கல்லீரலில் பித்தப்பையினுடைய ஒரு பகுதியை அது எடுத்துக்கொள்கிறது. இந்த கோட்டை நான் மதிக்கோடு என்று பெயரிட்டேன். காரணம் என்னவென்றால் அந்த பித்தத்தின் ஒரு பகுதியை தான் நாம் வழக்கில் புத்தி என்று கையாளுகிறோம். அதாவது ஒரு திரண்ட ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறனால புத்தின்னு கையாளுகிறோம். அதுக்கப்புறம் வாரத்தினுடைய 7 நாட்களை குறிக்கிற பொழுது அந்த புத்தி என்கிற இடத்தில் திங்கட்கிழமை வருகிறது. திங்கள் நிலா, அதாவது நிலான்னு சொன்னோம்னா சூரியன்லேருந்து சக்தியை வாங்கக்கூடியது அந்த திங்கள். எனவே மதி என்கிற சொல்லுக்கு நிலா என்கிற பொருளும் உண்டு, அதே நேரத்தில் புத்தி என்கிற பொருளும் உண்டு. அது நம்முடைய விளக்கப்படத்தில் 8 திசைகளில் வருகிறது. இப்பொழுது நாம் அந்த படத்தில் அந்த 8 திசைகளை பார்ப்போம். இப்பொழுது திசை வட்டத்தை பாருங்கள். பார்த்தீர்கள் என்றால் நமக்கு
கல்லீரல் என்பது இங்கு இருக்கிறது. ஒன்று ஐந்து புதன் சொல்கிறப்ப ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, உலகில் உள்ள பூதங்களும் ஐந்து, உடலில் உள்ள பூதங்களும் ஐந்து. அப்போ இதை வந்து கல்லீரல் வந்து கிழக்காக இருக்குது, அதுக்கு நேர் எதுக்க மேற்கில் வந்து நுரையீரல் இருக்குது, அதுக்கப்புறம் வடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிட்னிங்கிற சிறுநீரகம் இருக்குது, அதுக்கு நேர் கீழே இதயம் அப்படிங்கிறது இந்த நெருப்பு கீழே இருக்குது. ஆக நாலு திசை. இல்லை நெருப்புக்கு பக்கத்தில் வந்து மண்ணீரல் வருது. இப்போ அஞ்சு பூதம் கல் தீ மண் நுரை நீர், அஞ்சு பூதத்தில் இந்த மண்ணினுடைய சேமிப்பு எதுக்கு வருதுங்கிறதுனால ஆறு திசைகளை சீனர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு எப்படி இந்த எண்ணம் தோணுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, கல்லீரல்ங்கிறது ஆனா அவண்ணா, ஈனா ஐயன்னாங்கிறது இந்த நெருப்பு, ஊனா ஒன்னாங்கிறது மண், அப்புறம் வந்து ஊனா ஊனா ஒன்னாவுக்கு அப்புறம் ஏனா ஏஎன்னா, ஏனா ஏஎன்னாக்கு அப்புறம் ஐயன்னு நமக்கு ஒன்று இருக்குது. அதனால் அந்த ஐயங்கிறதுக்கு ஒரு இடம் ஒதுக்குறப்ப அதுதான் பெரிகார்டியம் இன். ஓனா ஓவண்ணா அப்படிங்கிறது தான் வடக்கு, அதுக்கப்புறம் அவ்வு அப்படிங்கிறது வந்து சேமிப்புக்கு இந்த இடம் வந்துடுது. ஆக நம்ம ரெண்டு இடத்த வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம், இல்லை இந்த இடம் ஏற்கனவே இருக்குது. இந்த இடத்த உற்பத்தி பண்ணுறப்ப இந்த கோடு விட்டுது பாருங்கள், இதுதான் மதிக்கோடு. இது வந்து கொஞ்சம் என்னுடைய ஆராய்ச்சியில் அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த கோடை சேர்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அது வந்து பெரிகார்டியம் அப்படிங்கிற அதுக்குள்ளே இந்த அரூபமான சக்தி என்பது அரு உருவாக மாறி ஒளிந்து கொண்டு பெரிகார்டியம் அவுட் ஆக வந்துடுது. இப்போ இதில் வந்து மனம்ங்கிறதையும் நீங்கள் வந்து விளக்க முடியும். எப்படின்னு சொன்னோம்னா, வெளியில் இருக்கிற எண்ணங்கள் சிறுநீரகத்துக்கும் நுரையலுக்கும் இடையில் ஒரு மூச்சு போல் உள்ளே வந்து அதுக்கு பிறகு என்ன செய்யுது, அந்த அரூபமான சக்தி நீங்கள் கேட்காமலேயே கண்ணால் பார்க்கறது, அதே போல் வந்து காதால் கேட்குறது, மூக்கில் எடுக்கிற வாசனை என்னவாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த இதை உங்களை தெரியாமலே போய் ஒரு எதிர் திசையில் ஒரு பதிவு பண்ணி உங்களுடைய பித்தத்துக்குள்ளே உட்காந்துருது. இது ஆக்சுவலாக பித்தம் இந்த ஏரியா. இப்போ சீனர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு தொண்ணூறு, ஆனால் தொண்ணூறுக்குள்ளே தான் பெரிய கடையாக விட்டு வருது. அதுக்கப்புறம் நுரையீரலில் வந்து ஒரு தொண்ணூறு, ஆக நூற்றி எண்பதாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வடக்கில் வந்து ஒரு 45 டிகிரி, இதுக்கு ஒரு 45 டிகிரி 90 போட்டுட்டு, இந்த இடத்துல ஒரு 45 அந்த இடத்துல 45 போட்டு 360 டிகிரியை முடிச்சுட்டாங்க. நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னோம்னா, இந்த இடத்துல இந்த கோடு மதிக்கோடுன்னு போட்டு நுரையீரலில் கொஞ்சம் எடுத்துடுறோம், அதே போல் கல்லீரலில் கொஞ்சம் பகுதியை நம்ம வந்து எடுத்துடுறோம். யார் வந்து பித்தங்கிறதுல எந்தவித எண்ணமுமே இல்லாமல் கிட்னி பெரிகார்டியம் லிவர்களில் பெரிகார்டியம் இசிக்கல் டு ஜீரோன்னு வருதோ அவங்களுக்கு இந்த கோடு இங்கேயே உளுந்துரும். எந்தவித எண்ணமும் அதாவது மனதில் எண்ணமற்ற நிலை என்பது இருக்கும். அதனால் இதுக்கு சரியான நம்ம அளவு வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப இந்த பித்த கோடு என்ன ஆகும், பாதி வாரம் முக்காவாசியும் தாண்டும், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆக இப்போ நம்முடைய திசைகளை நம்ம சொல்கிறோம். இதை அந்த எண்படி பார்த்தோம்னா, இதே ஒரு பாட்டு மாரி சொல்லலாம். கிழக்காக கல்லீரல், இங்கே தான் வந்து கல்லீரனுடைய சக்தி புறப்படுது. ரெண்டு மேற்கில் நுரையீரல், ஆப்போசிட்டை ஞாபகம். ஏன்னா இந்த புத்தகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி எழுதுகிறப்ப ஒவ்வொரு திசையும் எதிர் திசையோடு ஒரு உறவில் உள்ளது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, கல்லீரல் வந்து நுரையீரலை நாடும், லிவர் நாள் அப்படிங்கிற இடத்துல. அதே போல் இங்கே ஒரு LU11 அப்படின்னு முடிகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக LI1 வந்து இங்கேருந்து தொடங்கும். ஆக தொடக்க முடிவில் இது ரெண்டுத்துக்குமே ஒரு ஈர்ப்பு நிலை என்பது இருக்கிறது. அதனால் மேற்கில் நுரையீரல். மூணு நீர்தான் வடக்கினில், அதாவது மனுஷன் நிற்கிறப்ப தலை என்பது குளிர்ச்சியாக இருக்கணும்பாங்க, அது இந்த அடிப்படையில் தான். அதுக்கப்புறம் கால் பகுதி அப்படிங்கிறது வந்து இரத்த ஓட்டம் வந்து சூட்டில் இருக்கணும்பாங்க, அதனால் வடக்கு தெற்காக தான் மனிதனுடைய காந்த அமைப்பு இருக்கிறது. எனவே வடக்கும் வடக்கும் சந்திப்பது போல நீங்கள் தரையில் படுக்கக்கூடாது, தெற்கில் தான் தலை வச்சு படுக்கணும் அப்படிம்பாங்க. இப்போ நாலு திசை சொல்லியாச்சு, தீ இதயம் தெற்கினில். அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பார்க்குறப்ப தென்மேற்கில் மண்பூதம். இந்த உங்களுக்கு திசைகளை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருப்பாங்க, வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு, இந்த இடையில உள்ள திசையை சொல்கிறப்ப வடக்கோட சேர்த்து வடகிழக்கு, இதுதான் ஈசானியம். வடக்கோட சேர்த்து வடமேற்கு, இங்கே தென்னு கழிச்சு தென்னோட சேர்ந்து தென்கிழக்கு, தெற்கோடு சேர்ந்தது தென்மேற்கு. இப்போ நாலு இது சொல்லிட்டோம்னா, அஞ்சாவதுன்னு வர்றப்ப எங்கே பிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, தென்கிழக்கில் புத்தியாம், கல்லீரலோடு சேர்ந்தது.
தென்மேற்கில் மண்பூதம், மண்பூதத்தினுடைய சக்தி. இந்த இடத்துல இதனுடைய குணாதிசயம் என்னென்னா, இந்த இடத்துக்கு வரக்கூடிய அனைத்து புள்ளிகளுமே டக் டக்குன்னு எங்கே ஓடிடும், வடக்கிழக்கில் ஈசானியத்துக்கு போய் உட்காந்துரும். எடுத்துக்காட்டு இந்த SP3 அப்படிங்கிறது அந்த இடத்துல கொண்டு போய் சக்தியை வைக்கும். எத்தனையோ புள்ளிகள் இருக்குது, ஆனால் அந்த ஒரு புள்ளி சக்தியை கொண்டு போய் எங்கே வைக்கும், உடம்புல வைக்கும். அதே போல் K3 வந்துச்சுன்னா K3 எப்போ லோவாக இருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக போய் என்ன செய்யும், ஈசானிய மூலையில் போய் தொடர்பு வச்சுக்கிட்டு அங்கேருந்து சக்தியை வந்து உறிஞ்சும். அது ஒரு உறிஞ்சி புள்ளி. அதனால தான் குதிகால் வலிங்கிறது அங்கே தேங்குது சக்தியை உறிஞ்சிறதுனால. அதே போல் வந்து இன்னொன்று வந்து லிவர் 3, லிவர் புறப்படுறப்ப இந்த மூணாவது இடம் இந்த இடத்துல வந்தோடனே என்ன செஞ்சிடும், சப்போஸ் அதுக்கு சக்தி குறைஞ்சா எடுத்துக்கும், கூட இருந்தால் கொடுத்துக்கும். ரெண்டு விதமான உறவுலையும் வந்து லிவர் 3 இங்கே வந்து நிற்கும். ஆக இது ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் இதுதான் வந்து தென்மேற்கில் மண்பூதம், வடமேற்கில் என்ன ஆட்சி. இது எப்படின்னா அவங்களை கேட்காமலே ஒவ்வொரு எண்ணங்களும் என்ன ஆகுது, உள்ளே நுழையுது. ஒரு துறவி வந்து இமயமலைக்கு ஏன் போகிறாருன்னா, எங்கே பார்த்தாலும் பனிமலை, அங்கேருந்து எந்த செய்தியும் கண் வழியாக உள்ளே போக முடியாது. கண்ணையும் மூடிட்டு அந்த இடத்துல உட்காந்தார்னா அவரால் தியானம் செய்வதற்கு எளிமையாக முடியும். ஆனால் எல்லா மனிதர்களும் சூழ்நிலையிலேருந்து என்ன வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது, இதுதான் பெரிகார்டியம் வின் உள்ளே நுழையிறது அருவம். இந்த அருவத்தை பற்றி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது வயசானவங்களுக்கு வந்து நல்ல ரத்தம் ஓடும், ஆனால் கெட்ட ரத்தம் சரியாக ஓடாது. ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறத வாங்கிக்குவாங்க, ஆனால் நினைவில் இருக்க முடியாது, திருப்பி திருப்பி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னோம்னா இந்த ஐ புள்ளி. அப்போ இதுக்கு பேர் வைக்கிறப்ப என்ன செய்வோம்னு சொன்னோம்னா, ஐ நிழல் அல்லது புத்தி புள்ளி அப்படின்னு சொல்கிறோம். ஐ நிழல். இப்போ ஆணாவனை வச்சுட்டு இப்போ இந்த 8 திசையும் இப்போ வந்து 6க்கு பிறகு வடமேற்கில் என்ன ஆட்சி, 8 வடகிழக்கில் ஈசானி. ஈசானியம்னா என்னன்னு சொன்னோம்னா, இந்த விவசாயிகளுக்கெல்லாம் தெரியும், வடகிழக்கில் வந்து தானியங்களை ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னோம்னா, சக்தியை வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு திரும்பி அதுலேருந்து எடுத்து பயன்பாடு வரும். அதனால் இந்த வடகிழக்கு மூலையை நம்ம வந்து ஈசானிய மூலைன்னு சொல்கிறோம். இப்போ இந்த 8 திசைகளை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இதை திரும்ப திரும்ப இந்த படத்தை பாருங்கள், புத்தகத்திலும் இவை விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. நன்றி.